ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களோட வெட் ஹேரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஹேர் கண்டிப்பாக ஹெல்த்தியாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும். வெட்டாக இருக்கிற ஹேர் ஈஸியாக பிரேக் ஆகும் அப்படிங்கிறனால உங்களோட ஹேரை ஒரு டவலை வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி எப்போவுமே ட்ரை பண்ணக்கூடாது. அது இன்னுமே பிரேக்கேஜ் அண்ட் ட்ரைனஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஒரு காட்டன் நல்ல ஒரு டவலை எடுத்து இந்த மாதிரி பேட்டிங் மோஷனில் எக்ஸஸ் வாட்டரை ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாட் அண்ட் கோல்ட் ஏர் செட்டிங்ஸ் இருக்கிற மாதிரியான ட்ரையர் யூஸ் பண்ணுங்க. அதில் ஹாட் ஏரை விட கோல்ட் ஏர் யூஸ் பண்ணுறது தான் உங்களோட ஹேரோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். இப்படி உங்களோட ஹேரை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும், அட் த சேம் டைம் ஹீட்னால டேமேஜும் ஆகாது. ஸோ அதனால்